எப்படி நடக்கிறது ஸ்கிம்மிங்? ஏடிஎம் இயந்திரத்தில் கார்டு நுழைக்கப்படும் பகுதியில் அடையாளம் காண முடியாத அளவிற்கு பட்டையான ஸ்கிம்மிங் கருவி பசை கொண்டு ஒட்டப்படுகிறது. ஏடிஎம் கார்டின் தரவுகளை திருடும் ஸ்கிம்மிங் கருவிக்குள் காந்த பட்டயம், மிகச்சிறிய பேட்டரி கொண்ட சர்க்கியூட் உடனான மெமரி கார்டு உள்ளது. இயந்திரத்திற்குள் நுழைக்கப்படும் கார்டின் கணினி தரவுகளை ஈர்க்கும் காந்த பட்டயம் அந்த தரவுகளை மெமரி கார்டுக்குள் அனுப்பி வைக்கிறது. ஏடிஎம் இயந்திரத்தில் கார்டை நுழைத்தவுடன் மொழி தேர்வு, செயல்பாடு தேர்வு விருப்பத்தை அடுத்து 4 இலக்க ரகசிய எண்ணை கேட்கும். நீங்கள் 4 இலக்க ரகசிய எண்ணை உள்ளீடு செய்வதை கொள்ளையர்களால் மேல் பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கும் ரகசிய கேமரா பதிவு செய்யும். ஸ்கிம்மிங் கருவியால் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு தங்களது ஏடிஎம் தரவுகள் திருடப்பட்டது தெரியாது. ஏடிஎம் மையத்தைச் சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் தரவுகளை திருட பொருத்தப்பட்ட ஸ்கிம்மர் கருவி ரகசிய கேமராவை கொள்ளையர்கள் எடுத்து ஸ்கிம்மர் கருவிகள் எங்கிருந்து என்ன பெயரில் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது? இப்போ ஸ்கிம்மர் மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. ஸோ இது வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து இது கஸ்டம்ஸில் உள்ள அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கிம்மர் மிஷின்ஸ்க்கு வந்து ஒரு டெஃபினட் ஷேப் கிடையாது. இந்த ஷேப்பில் தான் ஸ்கிம்மர் மிஷின் வரும் அப்படின்றது கிடையாது. வேறு வேறு ஷேப்பில் இருக்குது. பிகாஸ் நம்ம ஏடிஎம் மிஷினே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு வேறு மாதிரி ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது ஒரு ஒரு பேங்க்லேயும். இல்லை ஒரே பேங்க் கூட பல விதமான ஏடிஎம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏடிஎம் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேறு வேறு ஷேப்பில் வந்து புது புதுசாக வந்து ஸ்கிம்மர் டிவைஸ் வருது. இது என்ன நேமில் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்ற பேரில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க கிரிமினல்ஸ். ஸோ அதனால் கஸ்டம்ஸாலையும் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸ்கிம்மிங் முறைகளை தடுக்க அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதையும் உடைத்து தரவுகளை திருடும் வழிகளை குற்றம் செய்பவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கிம்மர் மிஷினை யூஸ் பண்ணி கிரிமினல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா பேங்க்ஸ்க்கும் தெரியும், ஆர்பிஐக்கும் தெரியும். ஸோ இதை பல தடவை நிறைய பேர் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, 2015 புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. யார் யாரெல்லாம் 2015 அப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சிப் பேஸ்டு கார்டு, 32-bit என்கிரிப்டட் சிப். உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து சிப் மாதிரி இருக்கும், அதில் வந்து 32-bit என்கிரிப்டட், அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதனால் எக்ஸிஸ்டிங் ஸ்கிம்மர் மிஷினால் அதை ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2015 முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், பேங்க்கில் போய் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரீயாக நீங்கள் அந்த கார்டு வாங்கிக்கலாம் சிப் பேஸ்டு கார்டுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கார்டு அதுக்கப்புறம் வந்தது. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கிம்மர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கிரிமினல்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் என்ன பண்ணாங்க, அந்த கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது அப்படின்றது அட்வான்ஸ் லெவல் ஸ்கிம்மர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இந்த 32-bit என்கிரிப்டட் சிப்பே இருந்தால் கூட அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கிம்மிங் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மாநிலமோ ஒரு நாடோ நினைத்தால் ஸ்கிம்மிங் முறைகேடை தடுத்து விட முடியாது. எல்லையில்லா சைபர் குற்றங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் உலக நாடுகளை இணைத்து ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ நம்ம பவுண்டரிக்குள்ளே மட்டும்தான் நம்ம லா செல்லுபடியாகும், அது தாண்டி செல்லுபடியாகாது. பட் இன்டர்நெட்டுக்கு பவுண்டரி கிடையாது. த்ரூ அவுட் த வேர்ல்டு யார் எங்கிருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம், அஃபென்ஸும் பண்ணலாம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக இன்டர்நெட் கவர்னன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கண்ட்ரிகள் வருஷம் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலிமா சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ஸ்கிம்மிங் முறைகேடு தொடர்பாக புகார்கள் குவியும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் 25 வழக்குகள் மட்டுமே பதியப்படுகின்றன. சட்டங்களையும் விசாரணை அமைப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு முன்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கடமை.